என்னடி காரியம் பண்ற? தலைக்கு தண்ணி ஊத்துற நீ வாடி செடிக்கு தண்ணி ஊத்துற நாளைக்கு சோறு வர. இத குடும்பத்துக்கு விளங்கு மாடி. அடே அப்பா நீ சொல்றத பார்த்தா செடிக்கு தண்ணி ஊத்துற செடி கறிக்கிறங்கற மாதிரி நான் தண்ணி குடிச்சா நான் செத்துるவன் சொல்லிரவே போலியே. இதுக்கு முன்னாடி தலைக்கு தண்ணி ஊத்துனப்போ நாய்க்கு சாப்பாடு போட்டுருக்கேன் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். நல்லா தான் இருக்குது. போமா வேலைய பாத்துட்டு. அப்படியே உள்ள கொண்டு போய் வச்சிரேன் எனக்கு வேலை இருக்குது. ஏண்டி எல்லாரும் சாப்பிடுறதுல நீ எதுக்கு சாப்பிட்ட? தலைக்கு தண்ணி ஊத்துற உட்கார் தண்ணி தண்ணி குடிச்சிருக்கேன்ல. சந்தோஷமா இருப்போம். அதுவே இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சுரக்கிறப்போ நம்ம கொஞ்சம் சோகமாவோ பதட்டமாவோ பயமாவோ இருப்போம். இது இப்படி நடக்கிறனால தான் நானும் இந்த மாதிரி இருக்கேன். இங்க பாருக்க நீ சின்ன பிள்ளை, உனக்கு எது இதை பத்தி தெரியாது. நமக்கு வர ரத்தத்துல எவ்வளவு கசரு எவ்வளவு நச்சிருக்கும் உனக்கு தெரியுமா? ஏமா அவ்வளவு நச்சிருந்தா என் உடம்புக்குள்ள இருந்தானே வருது. என்னையா ஒண்ணும் பண்ணல. அதுல என்ன இருக்கு? கரு உருவாகாத கருமுட்டை, குழந்தைக்காக உருவான லைனிங், அது போக பாக்டீரியா தான் வருது. அது ஒண்ணும் அவ்வளவு கொடூரமானதுன்னு இல்ல. கம்மனு போமா நீ. ஏண்டி வீட்டுக்கு தூரமானத கண்ணுல பார்த்ததும் தலை குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லடி. ஏமா பீரச்சானே தலை குளிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? நீ குளிங்கிற, இன்னும் சில பேர்லாம் குளிக்கவே வேணாங்கிறாங்க. இன்னும் சில பேர்ட்ட போய் கேட்டா இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ. சிலர் எல்லாம் குளிக்கிறாங்க அப்படின்னா சுடுதண்ணில் குளிச்சா கொஞ்சம் எதமா இருக்கும் அப்படிங்கறனால குளிப்பாங்க. ஒரு சிலர்லாம் நாள் ஃபுல்லா படுத்துட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க கம்ஃபர்ட்டை பொறுத்து மாறுமா? ஹலோ, ஏய் சாரிடா, இன்னைக்கு அவ்வளவு தூரம் வர முடியாது. நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னா கொஞ்சம் டயர்டா வேற இருக்கு. நாளைக்கு பாக்கலாமா? அதனால பீரியட்ஸ் அப்படிங்கறது பொண்ணுங்க விஷயம் மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி எல்லாமா இருக்கும்? சரிமா நான் அப்படியே போய் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன். எப்படி போற? சைக்கிள்ல. சைக்கிள்லயா? ஏண்டி இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் சைக்கிள் ஓட்டக்கூடாது, வெளியில எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. கம்மனு வீட்டுல கடை கருப்பு போய் வீக் ஆயிரும். இதெல்லாம் உனக்கு யாருமா சொல்றது? நம்ம எப்பயும் பண்ற மாதிரி சைக்கிள் ஓட்டுறது ஓடுறது நடக்கிறது எல்லாம் பீரியட்ஸப்பவும் பண்ணலாம்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. ஏண்டி நான் சொல்றத கேட்கவே மாட்டியாடி. என்ன சொன்னாலும் பதில் பதில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொல்றதுல ஏதாச்சும் இருக்கான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசு. அப்புறம் நாளைக்கு ஏதாவது வேலை இருக்க என்ன உனக்கு? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். பீரியட்ஸ் வேற பத்து பத்து நாள் தள்ளி தள்ளி போயிட்டே வேற இருக்கு. இங்க பாருடி, ஆகுனா ஹாஸ்பிட்டல்லாம் போக கூடாது. பத்து நாள் தானே தள்ளி போகுது. அதுக்கப்புறம் ஆயிரல ஹாஸ்பிட்டல போனா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருவாங்க. கம்மனு வீட்டுக்கு சாப்பிட்டு கம்மனு. ஒரு மாசம் தள்ளி போனா பரவாயில்லமா? எனக்கு இப்படி ஒவ்வொரு மாசமும் பத்து பத்து நாள் தள்ளி போயிட்டு இருக்கு. இது ஒருவேளை பிசிஓடியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜா கூட இருக்கலாம். இது இப்படியே விட்டோம்னா நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகி வேற தொந்தரவு கொடுத்துரும். அதனால இப்படி தள்ளி போனாவோ இல்லைன்னா ரத்தப்போக்கு ஏழு நாளைக்கு மேல அதிகமானவோ டாக்டர் போய் பாக்குறது நல்லது. அதனாலதான் நாளைக்கு போய் பாத்துக்கலாம்னு சொல்றேன். பாப்பா நீ என்ன வேணா சொல்லு, ஆனா ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. அதுவும் தலைக்கு தண்ணி ஊத்திட்டா இந்த மாதிரிதான் நடந்துக்கணும்னு இருக்கு. ஏதோ நீ படிச்சனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் மாத்த பார்க்காத. நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவு அறிவா பேசினாலும் இந்த விஷயம்லாம் ஊர் உலகத்துக்கு கூச்சப்படுற மாதிரியும் அருவறுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்கோ. சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பீரிச்ச காரணம் காட்டியே பொண்ணுங்களை ஒதுக்குறதுனால உங்களுக்கெல்லாம் என்னதான் வருதோ அப்படி தெரியல. இப்படி பொண்ணுங்களை ஒதுக்குறதுனாலதான் எத்தனையோ கிராமங்கள நிறைய பொண்ணுங்க படிக்க முடியாம போகுது. பீரியட்ஸ்னு ஒன்று மாதம் மாதம் வரனால தான் பொண்ணுங்களுக்கு குழந்தை எல்லாமே பிறக்குது. அப்போ மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அதுவே பீரியட்ஸ்னு வந்துட்டா இப்படி தள்ளி வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்லிதான் நமக்கு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட இருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட குத்தம் சொல்லாமல் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மூடநம்பிக்கைகள் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மகளிர் தினத்தில் இருந்தாவது இந்த மாதிரி விஷயம்லாம் மாறணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே.